கடல் பயணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது கடலாதவன் கிளைவன். இன்றைக்கி நம்ம வந்து சங்குக்கு வலை பிடிக்கிறக்காக இப்போ கடலுக்கு போய்கிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து சங்கு வலை பிடிச்சதில் வந்த சிங்கிரால் மறுபடியும் வந்து இந்த சங்குகள் பிடிக்கிறது எல்லாத்தையுமே இன்றைக்கி வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். முக்கியமாக வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார், அந்த கமெண்ட்டை இப்போ வந்து நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வீடியோவிலே இணைச்சிருக்கேன் பாருங்கள். என்னன்னாக்கி நீங்கள் வந்து சிங்கிரால் இது சங்கு வலைக்கு போனாலும் மீன் பிடிக்கிறதுக்கு போனாலுமே ரொம்ப கம்மியான அளவை பிடிக்கிறீங்களே, உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது நண்பா, உங்கள்ட்ட எதுவும் பொருளாதார குறைவாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. உண்மையிலே உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. உங்களை மாதிரி நிறையா நண்பர்கள் வந்து எனக்கு இந்த யூடியூப் மூலியமாக கிடச்சிருக்காங்க. அதுக்காகவே இந்த யூடியூப்பில் வந்து நான் வீடியோ போட்டதை வந்து ஒரு நல்ல விஷயமாக நினைக்கிறேன். என்ன உண்மையான நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் நமக்கு. இந்த வருஷம் என்ன காரணத்தினால குறைவான அளவு மீன் சங்கு கிடைக்குன்னு தெரில நண்பா. நம்மளுக்குன்னு மட்டும் இல்லை, நம்மளை மாதிரி நிறையா மீனவர்கள் கஷ்டப்படுறாங்க. முடிஞ்சவரை நம்ம கையில் உள்ள பொருளாதாரத்தை வச்சு எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கு மேலே வந்து அந்த ஆண்டவன் தான் நம்மளுக்கு வந்து உதவி புரியணும். கண்டிப்பாக இனிமேல் நல்லது நடக்கட்டும் நண்பா. கீழே ஒன்று கிடக்குடுவோய் அதிகமாக துடிச்சிருக்கு. இந்த சிங்கிரால் எல்லாமே வந்து கொஞ்சம் சின்ன அளவில் உள்ள சிங்கிரால்கள் தான். இது வந்து கொஞ்சம் விலை அதிகமாக விற்காது, ஆனால் கொஞ்சம் கம்மியான விலைக்கு விற்கும். இது மூன்றால் வந்திருக்கனால எங்களுக்கு வந்து இதில் இது வந்து கொஞ்சம் எங்களுக்கு காசு கிடைக்கும். ஆனால் இதுவே வந்து எல்லாமே ஒரு அரை கிலோ அளவில் வந்து கிடச்சிச்சின்னா கொஞ்சம் லாபம் தான் எங்களுக்கு. ஆனால் அந்த அளவுக்கு வரலை, இது கொஞ்சம் சின்ன சின்ன சிங்கிரளவே தான் வந்துச்சு எங்களுக்கு.
ஒரே இடத்துல இது வந்தது. பெரும்பாலும் வந்து இந்த வலைகளில் சிங்கிரால் வர்றதே ரொம்பவே அரிது. இந்த இடத்துல ஒரே இடத்துல மூணு சிங்கிரால் வந்திருக்குன்னா அப்போ இந்த இடத்துல வந்து இதிலே வந்து ரெண்டு பக்கமும் கயர் உள்ள வலைனாக்கி இன்னுமே அதிகமான சிங்கிரால் வந்திருக்கு. இதில் வந்து இந்த சங்குக்குன்னு உள்ள வலையில் இந்த வலையில் வந்து சிங்கிரால் வர்றது ரொம்பவே கொஞ்சம் அரிதாக தான் வரும். ஆனால் இதுலேயே மூணு சிங்கிரால் வந்திருக்கு. எங்களுக்கு ரொம்ப பக்கமாகவே ஒரு படகு வந்து சங்கு வலை வாங்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த படகு வந்து வாலி நோக்கத்தை சேர்ந்த படகு. அங்கேயும் இருந்து எங்களுக்கு ரொம்பவே பக்கத்தில் சில மீன்பிடி படகுகள் வந்து இந்த மாதிரி சங்கு வலை பிடிப்பாங்க. அவங்களும் நாங்களும் கிட்டத்தட்ட ஒரே அளவில் ஒரே இடங்களில் வந்து இந்த மாதிரி சங்கு வலை விட்டு தொழில் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே பக்கமாக தான் அவங்க கிடக்காங்க பாருங்கள். இதுக்கு முன்னே நான் சங்கு வலை பிடிக்கிற வீடியோவை பதிவு பண்ணியிருந்ததை பார்த்துட்டு சில நண்பர்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஏன் நண்பா உங்களுக்கு வந்து அதிகமான கல் இதுகள்லாம் அந்த சங்கு வலையில் ஏற்றுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இந்த நேரத்தில் அந்த அடிக்கடி கடல் சீற்றம் ஏற்படும், அதனால தான் வந்துக்கிட்டு இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு அந்த மாதிரி இருக்கும். இப்போவும் இந்த மாதம் முடிஞ்சு போகுது, இந்த மாதமும் அடுத்த மாதமும் அதிகமான கடல் சீற்றம் இருக்கும். அதனால் வந்து எங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரியாக சம்பவங்கள் நடக்கிறது உண்டு, கல் கூலங்கள் வந்து வர்றது. ஆனால் இன்னொரு மாதம் ஆகிட்டுனா இந்த நவம்பர் மாதத்துக்கு மேலே வந்து இந்த மாதிரிக்கா வந்து வராது, சுருக்கமான அளவில் வந்து வரும். அப்போ வந்து நாங்கள் வலைகளுமே இன்னும் நிறையா விடுவோம். அப்போ வந்து இந்த மாதிரி கல்லுகள் எந்த பிரச்சனைகளுமே இருக்காது, கொஞ்சம் கம்மியான அளவில் இருக்கும். நிறையா நண்பர்களுக்கு இது வந்து இந்த கேள்வி இருந்திருக்கலாம், அதனால தான் மொத்தத்துக்கு வீடியோவிலே வந்து இதை நான் பதில் சொல்கிறேன். அந்த நண்பர்கள் கேட்கும்போது நான் சொல்லிட்டேன். இந்த மீன் வந்து இப்போ தான் கடலுக்குள்ள இருந்து வந்திருக்கு. ஆனா இந்த மீனோட நிலைமையை பாருங்க, இது வந்து ஏதோ ஒரு பெரிய மீன் வந்து கடிச்சிருக்கு, அதனால இங்க பாருங்க அப்படியே மீன் நஞ்சு போய் இருக்கு பாருங்க. மீன் நல்லா தான் இருந்திருக்கு, அதை கடிச்சனால எப்படி இருக்கு பாருங்க மீன். இந்த மீனோட தோல் பகுதி வந்து ரொம்பவே கடினமான அளவில் இருக்காது, ரொம்ப நைஸாக இருக்கும். அதனால் இதை வந்து மற்ற மீன்கள் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலே இந்த மீன் வந்து வலையில் மாட்டியிருக்கும் போது எந்த பக்கம் அசைய முடியாமல் இருக்கும். அதனால தான் வந்து இதை பெரிய மீன்கள் வந்து ஈஸியாக தாக்குறதுக்கு ரொம்பவே வந்து சுலபமான ஒரு வழியாக இருக்குது. சில மீன்கள் இந்த மீன்களை வந்து நண்டுகள் கூட கடித்து இந்த மாதிரியை சேதாரம் ஆக்கிரும். ஆனால் இந்த மீனை வந்து நண்டு கடிக்கலை, இதை வந்து ஒரு பெரிய மீன் கடிச்சிருக்கு. அதனால தான் இந்த மீனுடைய நிலைமை இப்படி ஆயிருக்கு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் மீன்கள் எல்லாமே எங்களுக்கு வந்துச்சு. கடல் சீற்றம் ஏற்படுற நேரம் இந்த வலைகளில் வந்து மீன்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வரும். அப்படி தான் இன்றைக்கி கொஞ்சம் மீன்கள் எல்லாமே வந்துச்சு எங்களுக்கு. அதே மாதிரியே கொஞ்சம் அந்த கல் எல்லாமே எப்படி வருதுன்னு பாருங்கள். ஆனால் இப்படி வர்ற கல்லுகளை நாங்கள் எடுத்து வலையை மறுபடி விட்டுட்டு போயிடுவோம். இப்போ எங்கள் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நாங்கள் இப்போ கரையை நோக்கி கிளம்பிட்டோம். இப்போ வந்து எங்களுக்கு வந்த மீன்களில் கொஞ்சம் மீனை வந்து நாங்கள் எடுத்து அதை வெட்டி அதை சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். இதை வந்து நாங்கள் அவிச்சு அப்படியே வந்து நாங்கள் எல்லோருமே கஞ்சி சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து வேலை எல்லாமே ஓரளவு கொஞ்சம் வேகமாக முடிச்சிட்டோம், அதனால் கொஞ்சம் நேரத்தோடய நாங்கள் வந்து இன்றைக்கி கரையை நோக்கி போய்கிட்ருக்கோம். 4 மணி அளவுலேயே நாங்கள் வந்து கரையை போயிட்டோம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்றைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம உழைப்பு கேட்ட ஊதியம் வந்து ஒரு நாளாவது நம்மளுக்கு கிடைக்கும் நண்பா. எங்களுக்காக எங்களுக்கு உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கமெண்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எங்கள் உழைப்புக்காக நாங்கள் வருத்தப்பட்ட மாதிரியே நிறையா நண்பர்கள் வருத்தப்படுறிய அந்த நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோவை முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.